அரக்கனுடன் பொ போலமிங்குரிய உழைக்கப்படுபவர் ஜாயு ஸ்ரீராமன் ஜட்டாயு மீது நன் மதிப்பு வைத்திருந்தான் தந்தைக்கு நிகராக ஜட்டாயுவை போற்றினான் தேவி மற்றும் லக்ஷ்மணனுடன் அகஸ்தியரின் குடிலுக்கு சென்று அகஸ்தியரிடம் ஆயுதங்களை பெற்றுக்கொண்டு பஞ்சவட்டி நோக்கி பயணத்தை தொடரும் பொழுது அங்கே ஒரு மிகப்பெரிய ஆலமரம் அந்த ஆலமரத்தில் ஒரு பெரிய கழுகு இருந்தது ராமர் முதலில் பறவை உருவில் ஏதோ ஒரு அசுரன் என்றுதான் எண்ணினார் கழுகை பார்த்து நீ யார் என்றார் கழுகு பேசியது குழந்தைகளை என் பெயர் ஜட்டாயு சூரியனின் தேரோட்டி அருணனின் புதல்வன் கழுகுக்கெல்லாம் அரசன் சம்பாதியின் தம்பி இக்காட்டில் வசிப்பவன் உங்கள் தந்தை தசரதனின் பிரியமான தோழன் என்றது ராமன் உடனே அந்த கழுகை வணங்கி உன் கதையை கூறு என்று சொல்ல தன் கதையை கூறியது ஜட்டாயு முனிவரின் மனைவி பெயர் வினதை அவர்களுக்கு இரண்டு குழந்தைகள் அருணன் கருடன் அருணன் ஊனமுற்றவன் ஆனால் நல்ல பிரகாசமாக இருப்பான் அவனை சூரியன் தன் தேரோட்டியாக வைத்துக் கொண்டான் அருணனுக்கும் சியோனி என்ற பெண்ணுக்கும் நானும் சம்பாதியும் இரண்டு பிள்ளைகளாகப் பிறந்தோம் சம்பாதி என் அண்ணன் சிறுவயதில் யார் உயர உயர பறக்க முடியும் என்று எங்களுக்குள் போட்டி நானும் சம்பாதியும் மேலே பறக்க சூரியனுக்கு அருகில் சென்றோம் வெப்பம் தாங்காமல் நான் மயங்கி விழும் சமயம் என் அண்ணனான சம்பாதி தன் சிறகுகளை அகல குடை மாதிரி விரித்து என்னை காப்பாற்றினான் ஆனால் பாவம் சூரிய வெப்பத்தால் சம்பாதியின் சிறகுகள் புசுங்கின இருவரும் கீழே விழுந்தோம் சம்பாதி விந்திய மலை தொடரில் விழுந்தான் நான் இங்கே பஞ்சவட்டியில் விழுந்தேன் இப்பொழுது உங்களை சந்தித்தேன் ராமனும் தன் கதையைச் சொல்கிறான் பதினான்கு வருடம் வனவாசம் எங்களுக்கு வனவாசம் முடிய இன்னும் ஒரு வருடம் இருக்கிறது என் நடு தாய் கைகேயி கேட்டுக்கொண்டதால் நாங்கள் காட்டுக்கு வந்தோம் என் தந்தை தசரதன் மாண்டார் இங்கே உங்களை பார்க்கும் பொழுது என் தந்தையை பார்ப்பது போல எனக்கு இருக்கிறது பாதுகாப்பாக உணர்கிறோம் இங்கேயே ஆசிரமம் அமைத்து தங்கலாம் என்று இருக்கிறேன் என்றார் ராமர் நான் இருக்கும் வரை உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது என்று மிகுந்த சந்தோஷத்துடன் கூறியது ஜட்டாயு ஜட்டாயுவோடு மூவரும் பஞ்சவடி நோக்கி தொடர்ந்தனர் ராமர் குடியிருந்த ஆசிரமத்தின் அருகிலேயே ஜட்டாயுவும் தங்கினார் மீண்டும் பயணத்தை தொடர்வதற்கு முன் ராமர் லக்ஷ்மணனிடம் நாம் நமது தந்தையிடமிருந்து பிரிந்துவிட்டோம் ஆகையால் ஜட்டாயுவின் சிறகுகளின் கீழ் வசிப்போம் என்றான் பஞ்சவடி நோக்கி காட்டில் நடந்து செல்லும் ஸ்ரீராமரையும் தேவியையும் லக்ஷ்மணனையும் வெய்யலிலிருந்து பாதுகாக்க தனது பெரிய அகண்ட சிறகுகளை குடைபோல் விரித்தது ஜட்டாயு அவர் தின் சிறை விரியும் நீழலில் செல்ல விண் சென்றான் என்ற வரிகளின் வாயிலாக கம்பர் ஜட்டாயுவின் பரந்த மனத்தையும் ஸ்ரீராமர் சீதாதேவி மற்றும் லக்ஷ்மணன் மீது அவர் கொண்டுள்ள அன்பையும் வெளிப்படுத்துகிறார் ஆனால் அதற்கு பிறகுதான் ராமருக்கு ஆபத்தே வந்தது சூர்பனகை வந்தாள் மூக்கு அறுபட்டுப் போனாள் பல ஆயிரம் இரட்சசர்களுடன் சண்டையிட்டார் ராமர் மாரீச்சன் மாயமானாக வந்து ராமர் அதை துரத்திக் கொண்டு போக சீத்தையை கவர்ந்து சென்றான் ராவணன் ராவணன் ஆகாசத்தில் சீதையை தூக்கிச் செல்லும் பொழுது ஜட்டாயு கீழே இருப்பதை பார்த்தாள் சீதை ஐயோ என்னை ராவணன் தூக்கிச் செல்கிறான் ராமனிடம் சொல்லுங்கள் என்னை காப்பாற்றுங்கள் என்று கதறினாள் ஜட்டாயு மேலே பார்த்தது உடல் பதறியது விஷயத்தை புரிந்து கொண்டது உடனே ராவணா நீ சாஸ்திரம் அறிந்தவன் இப்படி ராமரின் மனைவியை தூக்கிக் கொண்டு போவது முறையற்ற செயல் என்று அறிவுரை கூறியது ராவணன் கேட்கும் நிலையில் இல்லை ஜட்டாயு மேலே பறந்து சென்று ராவணனுடன் சண்டை போட்டது ஜட்டாயுவிற்கு வயதாகிவிட்டதால் ராவணன் என்ற அரக்கனின் சக்திக்கு ஈடுகொடுக்க முடியவில்லை ஜட்டாயு அசந்த சமயமாக பார்த்து ராவணன் தன் வாளால் அதன் இறக்கை இரண்டையும் வெட்டித் தள்ளினான் கீழே விழும்பொழுது அதன் கால்களையும் சீவினான் சீத்தை ஜடாயுவின் நிலைமையை பார்த்து கலங்கினாள் ஜடாயு அப்படியே ரத்தம் சொட்ட சொட்ட குற்றுயிரும் குலை உயிருமாக கீழே விழுந்தது ராமலக்ஷ்மணர்கள் சீத்தையை தேடிக்கொண்டு வரும் வழியில் இரத்த குட்டையில் விழுந்து கிடக்கும் காட்சியை பார்த்து அதிர்ந்து போனார்கள் ஜடாயு பேச முடியாமல் ராவணன் என்னை வீழ்த்திவிட்டு சீதா பிராட்டியை எடுத்துக்கொண்டு ஆகாய மார்க்கமாக போனான் அவனிடம் சண்டை போட்டேன் என்னை வெட்டிவிட்டான் என்றது ராமருக்கு துக்கம் முன்பை காட்டிலும் அதிகமாக தன் வில்லை விட்டெறிந்து ஜட்டுவை கட்டிக்கொண்டு கீழே விழுந்து புரண்டு அழுதார் ராமர் அப்பொழுது லக்ஷ்மணா கையில் கிடைத்த ராஜ்யத்தை திடீரென்று இழந்தேன் ராஜ்யத்தில் பிச்சை எடுத்துக்கொண்டு வாழ்ந்திருப்பேன் அப்படியும் இல்லை காட்டுக்கு துரத்தப்பட்டேன் இங்கும் நிம்மதியில்லை சீதையை பறி கொடுத்தேன் சொந்த பந்தம் தம்பிகள் பக்கத்தில் இருந்தாலாவது கொஞ்சம் துக்கத்தை போக்கலாம் ஆனால் அவர்களும் யாரும் பக்கத்தில் இல்லை என் தந்தையைப் போல மதிக்கும் ஜடாயுவின் அரவணைப்பில் சிறிது காலம் ஆழலாம் என்று இருந்தேனே இப்பொழுது ஜட்டாயுவிற்கும் இந்த நிலைமை என்று புலம்பித் தீர்த்து ஜடாயுவை தடவிக் கொடுத்தார் ஜடாயு ராமர் மடியில் கிடந்து கொண்டே ஈனக் குரலில் குழந்தாய் சிரஞ்சீவியாக இருப்பாய் என்று வாழ்த்துவிட்டு உயிரை விட்டது சாமி இறக்கும் சமயத்தில் கூட பெருமாளை பார்த்து பெரியாழ்வாரைப் போல பல்லாண்டு பாடியதால் ஜட்டாயுவிற்கு பெரிய உடையார் என்று பெயர் ஏற்பட்டது சீதா பிராட்டி ராமரை தவிர யாரையும் தொட்டதில்லை அசோகவனத்தில் அனுமார் தோளின் மீது அமர்ந்தால் இப்பொழுதே ராமனிடம் கொன்று சென்று விடுகிறேன் என்ற பொழுது தோளில் ஏற மறுத்தாள் அப்படி இருக்க ராவணன் தூக்கி கொண்டு சென்றபொழுது ஜட்டாயுவை இறுகத் தழுவிக்கொண்டு கொண்டு அழுதாள் சீத்தை தன் தந்தையின் ஸ்தானத்தை கொடுத்து ஜட்டாயுவை மதித்து போற்றிய ராமர் தன் அம்பினால் ஏழு புண்ணிய நதிகளையும் வரவழைத்து ஒரு புஷ்கரணியை ஏற்படுத்தினார் தன் தந்தையாகவே ஜட்டாயுவை ஏற்று தர்ப்பணம் முதலான ஈமக் கிரியைகளை புஷ்கரணியின் கரையிலேயே செய்தார் ஜட்டாயுவுக்கு மோட்சமும் கிடைத்தது அந்த ஜட்டாயுவைப் போல ராவணனுடன் போர் புரிந்து பிராட்டிக்கும் பெருமாளுக்கும் நான் உதவி புரிந்தேனா இல்லையே அதனால்தான் இந்த ஊரை விட்டு போகிறேன் என்றாள் அந்த பெண் பிள்ளை பெரிய திரு என்றால் மகாலட்சுமி அவளுடைய அருள் கிடைத்தது ஜட்டாயுவிற்கு எனவே பெரிய திருவுடையார் அது மட்டுமல்லாமல் ராமரால் தடவி கொடுக்கப்பட்டு சரம கைங்கரியம் செய்யப்பட்டார் அந்த பெரிய செல்வத்தை உடையவர் ஜட்டாயு அப்படி ஜட்டாயுவைப் போல ராவணனுடன் போர் புரிந்து உடலையும் உயிரையும் இழக்க துணிந்தேனா இல்லையே பின் எதற்காக இந்த திருக்கோளூரில் இருக்க வேண்டும் ஞானமற்ற நான் எங்கிருந்தால் என்ன எங்கு சென்றால் என்ன நான் ஒரு முயல் புழுக்கை நான் மேட்டில் கவலை இல்லை வேறு எங்கிருந்தாலும் கவலை இல்லை என்னால் என்ன பிரயோஜனம் என்று சொல்லி எண்பத்தி ஓரு வைணவ அடியார்களின் அருண் செயல்களை கூறி அப்படிப்பட்டவர்களின் வைணவ நலங்கள் எனக்கு வாய்க்கவில்லையே என்று கூறி வருந்தினாளாம் இந்த பெண் பிள்ளை கூறிய வாச்சகங்களின் மறைப்பொருளை கொண்ட நூல்தான் திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் இவை வெளிப்படையாக அந்த பெண் சொன்ன வார்த்தைகள்தான் ஆனால் மிகவும் தத்வார்த்தம் பொருந்தியவை அதனால் ரகசியம் என்று போற்றப்படுகிறது ராமாயணமும் மகாபாரதமும் பாகவதமும் ஆழ்வார்கள் வரலாறும் தெரிந்த அந்த பெண்மணி வெகு இயல்பாக அழைத்து வருகின்றேன் என்றேனோ அக்ரூரரைப் போலே அகம் ஒழித்து விட்டேனோ விதுரரை போலே எனத் தொடங்கி துறைவேறு செய்தேனோ பகவரைப் போலே என முடியும் எண்பத்தி ஓரு விஷயங்களை கூறி அப்பேற்பட்ட நபர் நான் அல்லவே எனவே வெளியேறிக் கொண்டிருக்கிறேன் என்று பாண்டித்தியமாக பதிலளிக்கிறாள் அவள் பேசுவதை எல்லாம் கேட்டுவிட்டு நீ ராமாயண மகாபாரத பாகவத வேத வேதாந்தம் அனைத்திலும் மேற்கோள் காட்டி பேசி இருக்கிறாய் நீ கண்டிப்பாக திருக்கோளூரில் இருக்க வேண்டியவள் தான் என்று கூறி அவளை ஊருக்குள் அழைத்து செல்கிறார் ராமானுஜர்